என்ன தெரிகிறது? வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல்ஸ். ஓகே கேஸ், நாம வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன பண்ணலாம்? இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சு கடைசியா நான் பிடிச்ச கான்செப்ட் தான் இது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நான் பின் இன்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ. எப்பயும் போல நம்ம 24 hours ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாம், இல்லை 24 hours லிவிங் இன் சேலஞ்ச் பண்ணலாம். பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் தான் இந்த ரீக்ரியேஷன் வந்து நான் வந்து பிளான் பண்ணது. ஸோ இதுக்கு வந்துட்டு சேஃப்டி பின்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல், ஆக்சுவலாக வீக்கு அது வந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்த ரீக்ரியேஷன் நம்ம வந்து இன்றைக்கி பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி வருது, நம்மளுக்கு சூப்பராக வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 1000 மேலே பின்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த சேலஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்துட்டு பாஸ் ஆக போதா இல்ல ஃபெயில் ஆக போதா அப்படிங்கறத நாம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இது வெயிட் பண்ணாம வீடியோல போலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இந்த முடிக்கு மேலேயே சேஃப்டி பின்னை குத்தி 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 வைக்க முடியாது. ஸோ இதை முதல்ல நம்ம செக்யூர் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட ஹேரை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு ஜரை போட்டு, அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நம்ம நார்மல் வீட்டில் அந்த ஹேர் பின் இருக்கும் திரும்ப அதை வச்சு செக்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பின்னாடி வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ரெண்டு ஜடையில் வந்து என்னை பார்க்கும்போது அப்படி வென்ஸ்டே மாதிரி இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு ஆசை தான். நான் அப்படியெல்லாம் பார்க்குறக்கு நான் பார்க்குறக்கு சூனியம் வச்ச குட்டிச்சாத்த மாதிரி இருக்கிறேன். ஸோ ஃபைனலாக பலக்கட்ட போராட்டத்துக்கப்புறம் என் முடியை எப்படியோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி ஒரு தினிசாக செட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு மேலே வந்து நெட், இந்த மாதிரி நெட்டை வந்து ஒன்று போட்டு அந்த ஹேர் வந்து கீழே வந்து விழுந்துடக்கூடாது, அவிழ்ந்துடக்கூடாதுன்றக்காக இதே போட்டு அதையும் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இங்கே தலையில் அந்த முடியெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து விக் கேப் வந்து நார்மலாக போடுவாங்க. விக் கேப் ஆன்லைனில் நிறைய சேல் ஆகுது. நம்மள்ட்ட விக் கேப் வந்து கரண்ட்லி எங்கிட்ட இல்லை, இந்த திடீர்னு எந்த டிசிஷன்லாம் அந்த விக் கேப்லாம் நான் அதுவும் வாங்கலை. ஸோ அதனால் நம்ம நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, டிஐஒய் பார்க்கும்போது இந்த மாதிரி லெகிங்ஸ்லாம் இருக்கலாம், இதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டிஐஒய்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய பழைய லெகிங்ஸ் பேண்ட் இது, இது இப்போ நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்துட்டு ஒரு சின்னதாக விக் கேப் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நம்ம பின் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வச்சு ஒரு விக் கேப் வந்து ரெடி பண்ணுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இந்த விக்கேப்பை நான் பண்ணலை, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவே பண்ணிட்டேன். நம்ம தலைக்கு வந்து எவ்வளோ கிளாத் தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு பேலன்ஸை கட் பண்ணி விட்டு நாட் போட்டு விட்டணும், அவ்வளோதான் நம்ம விக்கேப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதை நான் அதை வந்து பண்ணி காமிச்சிருப்பேன். ப்ராசஸ் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டுறேன். ஒருவேளையே இதை எப்படியோ நான் வந்து செட் பண்ணி முடிச்சுட்டேன், எப்படி வரப்போகுதுன்னு தெரியலை. ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம் இன்னைக்கு நம்ம இந்த சேலஞ்சில். இந்த சேலஞ்சுக்காக எக்கச்சக்கமாக ஊக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கோக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ எவ்வளோ நீளத்துக்கு வேணும் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, உட்காந்து இந்த ஓக்கு ஒவ்வொன்றையாக வந்து கோக்க ஆரம்பித்தேன். இருக்கிறதுலே பெரிய தலைவலியான வேலை எனக்கு இதுவாக தான் இருந்துச்சு. நான் நினைக்கல இது பயங்கர ஃபன்னாக இருக்கும்னு நினச்சேன், நான் ஃபன்னாலாம் இல்லைங்க. எனக்கு வந்து பேக் பெயின் வந்துருச்சு, நெக் பெயின் வந்துருச்சு, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அது வந்து செய்யும் போது எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஊக்க வச்சு 10 strings போல் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். 10 strings வந்துட்டு நான் அட்டாச் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்கேன்னா, வேறு ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக மாட்டினதுக்கப்புறம் நம்ம கழட்டவே முடியாது, ரொம்ப கஷ்டமாயிருன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து 10 மட்டும் அட்டாச் பண்ணி பார்த்தேன், இது வந்து எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அதான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா, ஓகே ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் திரும்ப அதை கழட்டி வச்சுட்டு திரும்ப எல்லாத்தையும் நான் எல்லா ஸ்ட்ரிங்ஸும் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் உட்காந்து. ஸோ ஃபைனலாக எல்லா ஸ்ட்ரிங்ஸும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ரெடியாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படிங்கிறனால இது நம்ம வந்து ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். எனக்கிட்ட திரும்ப திரும்ப நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நாம் போய் இதை அட்டாச் பண்ண ஆரம்பிக்கலாம். 9 மணிக்கு நம்ம வந்து ஆரம்பித்தோம் இந்த வேலையை. இந்த ஊக்கெல்லாம் வந்து கோத்து நீ இல்லையமா தொங்க விடணுக்கா, அழகாக மெஷர்மெண்ட் எல்லாம் நம்ம பார்த்து ஆரம்பித்தோம். மணி வந்து 10:07 தெரியுதா உங்களுக்கு? 1 மணி நேரம் ஆயிருக்கு, கழுத்தெல்லாம் எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு உட்காந்து இதில் கோக்குறதுலையே. இது தலையில் மாட்டினா வரை எப்படி இருக்கும்னு தெரில எனக்கு. சரி நம்ம இப்போ இதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வரிசையாக கேதர் பண்ணி தொங்க விட்டு ஏற்றலாம் ஓரளவுக்காவது அந்த பிக்சரில் வர மாதிரியாவது நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம்.
ஒரு டயத்துக்கு மேலே வந்து எனக்கு வந்து தெரியவே மாட்டேன்ட்டுச்சு. எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இன்னும் பேலன்ஸ் நிறையா பின் குத்தணும், எங்கே நான் இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஸோ எங்கள் அம்மாட்ட ஹெல்ப் கேட்டேன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் வந்து குத்தலாம், இங்கே வந்து நிறைய ஸ்பேஸ் இங்கே வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப நேரம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்க்க இப்படிதான் இருந்துச்சு. நான் அந்த பிக்சரில் வர மாதிரி எக்ஸாக்டாக என்னால் வந்து க்ரியேட் பண்ண முடியல. பட் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன் லேயர் சிங்கிள் லேயராக வந்துட்டு நான் வந்து இந்த இது வந்து ஃபினிஷ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்கறது இப்படி தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஃபனியாக தான் இருக்குது. ஓகே மக்களே, ஸோ இதான் என்னோட ஃபைனல் ரிசல்ட்ஸ். அதை கேட்குறீங்களா? லிங்கா 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 லிங் கிளிங். இதான் நம்ம ஃபைனல் ரிசல்ட். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம பார்த்த அந்த ஒரிஜினல் பிக்சருக்கும் நம்ம இப்போ பண்ணியிருக்கிற இந்த கெட்டப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரிஜினல் வந்து நிறைய லேயர்ஸ் போட்டிருக்காங்க. நான் வந்து சிங்கிள் லேயர் தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே சிங்கிள் லேயர் தான் போட்டிருக்கேன். ஆனால் அவங்க சிங்கிள் லேயர் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 லேயர்ஸ் கிட்ட அவங்க போட்டிருப்பாங்க. அதனால் அதை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த இதுவே வந்து டென்சிட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். பெருசாக டென்சிட்டியாக வந்துட்டு அந்த சேஃப்டி பண் வந்து நின்ன மாதிரி இருக்கும். நான் வந்து ஆக்சுவலாக இப்போ பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கேன், இந்த இஜிப்சியன் குயின் மாதிரி இருக்கேன் பார்க்குறதுக்கு. கரெக்டாக கரெக்ட், இஜிப்சியன் குயின் மாதிரி இருக்கிறேன். சைடில் வந்து உங்களுக்கு வந்துட்டு சாம்பிளுக்கு ஃபோட்டோ கூட ஆட் பண்ணுறேன். பார்க்க நானாக பார்க்க அப்படி தான் இருக்கேன். ஆனால் அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே ஊக்கெல்லாம் வாங்கி போட்டால் ஊக்கு வேஸ்ட் ஆயிரும். அதனால் இந்த ஒரு லேயரோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? ஓகே, நம்மள சுத்தி எல்லாரும் ஊரே பார்த்து நம்ம சிரிக்கிறீங்க இல்ல என்ன பண்றது எதுக்கு நம்ம? சரி ஓகே மக்களே, இந்த ரேட்டிங் அதுல கொடுத்துருக்க அந்த போட்டோக்கும் நம்ம பண்ணியிருக்க இந்த ரீக்ரியேஷனுக்கும் என்ன ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த ரீக்ரியேஷனுக்கான ரேட்டிங்க 1 to 10 இதுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் வந்து போட்டு விடுங்க. இந்த வீடியோ இன்னும் முடியலை. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு சரி ஈஸியாக நானே கழட்டிடலான்னு கழட்டி பார்த்தா பாதிக்கு மேலே சேஃப்டி பின் எல்லாமே முடியல தான் வந்துட்டு ஸ்டிக்காக நின்றுட்டு இருந்துச்சு. நான் கூட அந்த கேப்பில் தான் இருக்கும், எதுவுமே ஹேரில் போயிருக்காது, அந்தளவுக்கு டீப்பாக போயிருக்காதுன்னு நினச்சேன். நான் முக்கால் செய்து ஹேரில் தான் இருந்துச்சு. அப்புறம் அம்மா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கழட்டி 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 எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் விடிய விடிய தான் கொஞ்சம் ரெண்டு பேரும் கழட்டணும். கழட்டி முடிச்சுட்டு அப்புறம் தூங்கவே போகணும். தூங்குறதுக்குள்ளே 11:30 ஆகிடுச்சு. எல்லாம் முடிச்சுட்டாங்க கிளம்புறதுக்குள்ளே. ஓகே மக்களே, அவ்வளோதான், பயப்படாதீங்க, வீடியோ இதோட முடியுது. பாய்.